புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்ட கட்டமைப்பு. நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகள் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படாததற்கு கடும் கண்டனம். திருவாவடுதுறை ஆதீனத்திடம் செங்கோலை பெற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. பிரதமர் இல்லத்தில் நடந்த விழாவில் 21 ஆதீனங்களும் பங்கேற்பு. GPS கருவி மூலம் அரிசிக்கொம்பன் யானையை கண்காணிக்கும் வனத்துறை. கும்கி யானைகள் துணையோடு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நடவடிக்கை. சேலம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக மழை. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்றும் 16 இடங்களில் சதம் அடித்த வெப்பம். அதிகபட்சமாக சென்னை திருத்தணியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இரண்டாயிரத்து 2023 ஆண்டுக்கான IPL கோப்பையை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் இன்று பல பொருட்சை. பழமையான ஒசாகா கோட்டையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் உள்ள கோமார்சு தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டுகோள். புதுக்கோட்டையில் TNPSC சார்பில் நடைபெற்ற தேர்வில் முறைகேடு. சினிமா பாணியில் காதில் ப்ளூடூத்தை மறைத்து வைத்து தேர்வு எழுதிய நபர் கைது. பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் பூச்சி தாக்குதலால் பருத்தி விவசாயம் பாதிப்பு. 1 கிலோ 50 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 63வது பழ கண்காட்சி தொடங்கியது. பழங்களால் உருவாக்கப்பட்ட உருவங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் SV கங்கா பூர்வாலா. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.